Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படினா இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், அதே மாதிரி அப்ளிகேஷன் பண்றதுல என்ன மாதிரி process இருக்கு அப்படிங்கறத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்கம் சர்டிபிகேட் அப்படின்றது நீங்க ஸ்காலர்ஷிப் இல்ல அப்படினா ஆன்லைன்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பண்றதுக்கோ இல்ல ஸ்கூல்ஸ்க்கோ காலேஜ்க்கோ உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடா நிறைய பேருக்கு இன்கம் சர்டிபிகேட் வந்து தேவைப்படும். பேரண்ட்ஸ் வந்து உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்கம் சர்டிபிகேட்டுக்கு முக்கியமா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துடலாம். ஸோ டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகண்டோட போட்டோ. ஸோ யாருக்காக நீங்க வந்து இன்கம் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றீங்க, யாரோட நேம்ல அப்ளை பண்றீங்களோ அந்த அவங்களோட வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். போட்டோ வந்து 50 KB இருக்கிற மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு 50 KB அபவ் இருக்கு அப்படின்னா அப்லோட் வந்து பண்ண முடியாது. அப்போ ஆன்லைன்ல வந்து நீங்க உங்களோட ஃபைல் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். மொபைல்லே அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க முன்னாடியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப். இந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல அப்ளிகண்டோட ஆதார் கார்டு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்றது நம்ம ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ரூஃபுமே அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ 18 வயசுக்கு மேல அப்படின்னா தான் நம்ம மற்ற எல்லா ப்ரூஃபுமே வாங்குவோம். அதனால கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும். ஸோ ஆதார் கார்டை அட்ரஸ் ப்ரூஃபா வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஆதார்ல நீங்க இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் அட்ரஸ், நீங்க எந்த அட்ரஸ்ல வந்து இப்போ உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் வந்து அப்ளிகேஷன் பண்றீங்களோ அந்த அட்ரஸ் கரெக்டா இருக்கான்றதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா தேவைப்படக்கூடிய ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, உங்களோட ஃபேமிலியோட ரேஷன் கார்டை நீங்க ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெண்டு இமேஜையும் நீங்கள் ஜாயின் பண்ணி சிங்கிள் இமேஜாக நம்ம அப்ளிகேஷனில் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எவ்வளோ இருக்கணும் ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 KB இருக்கணும். ஸோ எப்பயுமே ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஆன்லைன்லேயே சிம்பிளாக வந்து ஃபைலை வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக இருக்க 4வது டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து நம்ம தனியாக டவுன்லோட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜில் இங்கே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபார்ம் வந்து வியூ ஆகும். அந்த ஃபார்ம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கார் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அவங்களோட அட்ரஸை கொடுத்துருப்பீங்க. அதனால அது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் காப்பி ஆகி தான் உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷனாக வந்து வரும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து சைன் வந்து பண்ணலாம். அப்படி எங்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் வியூவர்லேயே, அதாவது அடாப் பிடிஎஃப் வியூவர்லேயே வந்து உங்களோட சிக்னேச்சரை கொண்டு போய் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணலாம். உங்ககிட்ட சிஸ்டம் பிரிண்டர் இருக்குன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து மட்டும் சைன் பண்ணி திரும்ப ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் கம்பல்சரியாக வந்து அப்லோட் பண்ணணும். சில பேர் வந்து கூலி வேலைக்கு போவீங்க, இல்லைனா வந்து விவசாயம் இந்த மாதிரியான வேலைகள் செய்வீங்க, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்போ இல்லைனா அவங்களுக்கான இன்கம் வரக்கூடியதுக்கு ப்ரூஃப் வந்து இருக்காது. அப்படி படும்போது நம்ம இந்த ப்ரூஃப் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லைனா வேற ஏதாவது இதில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்ககிட்ட சேலரி ஸ்லிப் வந்து இருக்குது அப்படின்னா அதாவது அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகண்ட்டோட டிபெண்டன்ட், இப்போ ஃபாதர்னா அப்பா தான் வேலை செய்கிறாருனா அப்பாவுக்கு வந்து சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோடு வந்து பண்ணலாம். என்னோட அப்பா வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க, அவர்கிட்ட வந்து இன்கம்க்கான ப்ரூஃப் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரூஃபை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறது TNECAவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயங்களை மட்டும் நான் இதில் சொல்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். கேன் நம்பரில் தான் நம்ம பேசிக் நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்போம். இதில் வந்து கரெக்டாக உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் வந்து அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அப்ளிகண்ட்டோட பேர், அவங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் இல்லைனா மதர் அவங்க ப்ரூஃப்ல என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட மேரியல் ஸ்டேட்டஸு, அப்புறம் வந்து ரிலிஜன், மதர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களோட கம்யூனிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷில் கொடுக்கக்கூடிய அவங்களோட பேரையும் நீங்கள் தமிழில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, என்ன வேலை செய்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸும், உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், ப்ரெசண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்கன்ட்டு.
சில பேருக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமான அட்ரஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரே அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி வந்து பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் அதை வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் கொடுத்துட்டோம்னா உங்களோட கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகிடும். ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஹோம் பேஜில் வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணும்போது உங்களோட கேன் நம்பர் வரும். சப்போஸ் இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்போது நீங்கள் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்க முடியும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ அடுத்ததான் இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கறது. மொத்தமாக ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் இருக்கும், ஸோ ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை மெம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ அப்ளிகண்ட் கொடுக்குறீங்கன்னா அப்ளிகண்ட்டுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த அப்ளிகண்ட்டுக்கு மற்றவங்கள என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் செல்ஃபுன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக கொடுக்கலாம். ஸோ அப்ளிகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாவோ இல்லைனா வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் வந்து உங்களோட ஃபாதர் அவங்கள கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேர், அவங்க ஏஜ், உங்களுக்கு அவங்க ஃபாதர்னா அந்த ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி தமிழ்லையும் கொடுக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட செக்ஸ் மேலா ஃபீமேலா அப்படின்றதையும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ற ப்ரைவேட்டாக என்னன்றது இதில் கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஸோ இதில் வந்து சேலரி, பிஸ்னஸ், ரெண்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லைனா அதர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த அதர்ஸில் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி இன்கம் கொடுத்தீங்கன்னா இதில் ஆனுவல் இன்கம் வந்து டோட்டல் கிராண்ட் டோட்டல் வந்துடும். ஆட் கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அப்ளிகண்ட்டுக்கு அந்த மெம்பர்ஸ் எல்லாம் யார் ரிலேஷன், அதே மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷனும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட மந்த்லி இன்கமும் நீங்கள் இதில் வந்து கொடுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணிக்கணும். ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் நேம் கொடுத்து இந்த மாதிரி வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கணும். டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் உங்களோட அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது தான் நம்ம டவுன்லோட் வந்து பண்ண முடியும். அதனால மீதி இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்கான 60 ரூபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். இது உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணியோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலான ஸ்டெப்பு. அப்ளிகேஷன் நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி செக் ஸ்டேட்டஸில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸில் உங்களோட அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா இதிலே நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வேலிடே இருக்குது அப்படின்றது இதிலே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த டேட் வரைக்கும் தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன யூஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை வந்து பண்ணுறது. சிம்பிள் தான், பட் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கணும், மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் 200 KB இருக்க மாதிரி நீங்கள் ஃபைல் சைஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷனையும் டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணுங்கள். சில பேர் வந்து உங்களோட குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகலை, ஸோ 2 வயசு 3 வயசு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு போட்டுட்டு நீங்களே வந்து சைன் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு சைன் பண்ண முடியும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தான் சைன் வாங்கி வந்து அப்லோட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.